Welcome to Little Princess Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல பட்டர்நட் ஸ்குவாஷ் யூஸ் பண்ணி கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ பூசணிக்காய் எடுத்துக்கலாம், 2 ஏலக்காய், 2 சின்ன பட்டை, 3 பச்சை மிளகாய், 50 கிராம் வெங்காயம், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். இப்போ பூசணிக்காயை கட் பண்ணி நடுவில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு மேலே இருக்க தோலை சீவி இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடி கனமாக இருக்க ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறம் பட்டை ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை ஏலக்காய் பொரிஞ்சதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறம் கியூபா கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, சர்க்கரை, கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பூசணிக்காயிலே தண்ணி விடுறதுனால தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல. ஒரு 15-20 மினிட்ஸ் சிம்மரில் வச்சிடலாம். இப்போ ரொம்ப ஈஸியா சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.